ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேசியம் வளர்த்த வீரர்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. பாரதிய கிசான் சங்கின் அகில பாரத செயலாளர் இங்கக்கூடிய பொறுப்பிலும் இருந்தவர் திரு ஸ்ரீ கணேசன் அவர்கள். ஆனால் நம்ம அவருக்குள்ள இப்போ இதுவரை 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆர்எஸ்எஸ்ஸின் பிரச்சாரகர் அப்படிங்கக்கூடியதில் தான் இதுவரை சந்தித்து வந்தோம். இப்பொழுது அவரது புதிய பரிணாமம், அவர் முதல்ல தமிழ் மாநிலத்தின் பாரதிய கிசான் சங்கின் அமைப்பாளராக தனது பணியை தொடங்கியதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி அந்த பணி நடந்தது, அதில் அவர் ஏற்படுத்திய சாதனைகள் என்ன, என்ன அனுபவங்கள் அவரிடமிருந்து நாம் இதில் பெற்று நாமும் தெரிந்து கொள்ளலாம் என்பதை இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். ஸ்ரீ கணேசன்ஜி அவர்களே வணக்கம். தமிழ்நாட்டின் அமைப்பு செயலாளராக நீங்கள் பொறுப்படுத்தப்போ, நீங்கள் முன்னாடி தெங்கடிஜியை சொன்னீங்க, விவசாயத்துறையில் ஏன் போய் சென்றடைய வேண்டும் இதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ உங்களோட வேலை பகுதி எப்படி நீங்கள் முதல்ல எப்படி ஆரம்பித்தீங்க, எப்படியெல்லாம் அது வளர்ச்சி கண்டது பாரதிய கிசான் சங் தமிழகத்தில்? போன உடனே காலகட்டத்தில் முதல் காலகட்டத்திலேருந்து நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை. அப்போது சங்கத்தில் பணிபுரிஞ்சாங்க அல்லது வேறு அரசியல் இயக்கங்களில் பணிபுரிஞ்சாங்க, இப்போ அவங்களால முடியல, இப்படி சில பேர் விவசாயிகள் யாராவது இருக்காங்க அவங்க, ஏன்னா கொஞ்சம் காரியக்கருத்தராக இருக்கிறவங்கள வச்சுக்கிட்டு தான் நம்ம முதல்ல அவங்களோட சேர்ந்து சிந்திக்கிறதுக்கான 8 பேர் வேணுமில்லை. அதனால் அப்படி யோசனை பண்ணி சில பேரை நம்ம கண்டுபிடிச்சி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-27 பேர் இப்படி செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த திருச்சியில் ராஜேந்திரன் நம்ம இப்போ க்ஷேத்திர காரியவா அவங்கள்ட்ட மாடியில் ஒரு நிகழ்ச்சிக்கு சர்க்குலர் மாதிரி ஒன்று அனுப்பிச்சேன். நான் முன்னாடியே அவங்கள்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேசியிருக்கேன். அதில் வந்து 7 பேர் தான் வந்தாங்க. அப்புறம் அவங்கள்ட்ட இந்த விஷயங்கள்லாம் பேசணும். 25% தான் முதல் அட்டெண்டன்ஸ். அந்த 7 பேரில் 5 பேருக்கு மாநில பொறுப்பு, அதுலேயே இன்னைக்கு வராத 5 பேருக்கும் அறிவித்தேன். ஓ, ஒரு ஃபோன் அறிவிப்பு. ஆமாம், 2 பேர் மாவட்ட அளவில் நாங்கள் பணிபுரியணும்னு சொல்லிட்டாங்க, விட்டுட்டோம். வந்தது 7, அதில் 5 பேர் மாநிலம், வராத 5 பேருக்கும் நம்பிக்கையில் போட்டு பண்ணி அது ஹிந்து பேப்பரில் அது வந்திருக்கு டிக்ளேர்டு. ஏதோ ஒரு கூட்டம் நடந்தது, அதில் வந்து இவங்கெல்லாம் 1-2 ஏதோ அப்போ வந்து லோக்கல் பிரச்சனை ஏதோ இருக்கும், தீர்மானம் ஏகமானம் தான். பின்னர் கீழ்கண்டவர்கள் மாநில சாதத்தின் மாநில நிர்வாகிகளாக பொறுப்பேற்றனர். அப்பாயிண்டட்னு போடல, பொறுப்பேற்றனர் அப்படின்னு. ஆமாம், அப்படி ஒரு கொடுத்துருந்தோம். இங்கே இருக்கிற ஹிந்து பேப்பரில் கூட அது வந்துருந்தது, பாக்கி பத்திரிகைகளில் இப்படி சங்கத்தோட சம்மந்தங்கிறதுனால அந்த கரஸ்பாண்ட்லாம் போட்டாங்க. அப்படி தான் துவக்கம்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதுக்காக ஒன்று ரெடி பண்ணி அதை அவங்க வீட்டில் போய் கையெழுத்து வாங்க வேண்டியதாக இருந்தது. அதில் முன்னாடி நாராயணாடு சங்கத்தோட பொதுச் செயலாளர் பாஞ்சாலம் ரங்கராஜன், அவர் திண்டிவனத்துக்கு பக்கத்து கிராமம் வருது. அவர் கோயம்புத்தூரில் காலேஜ் லெக்சரராக இருந்தார். அவர் ரிசைன் பண்ணிகிட்டே விவசாய சங்கத்தில் அந்த அவ்வளோ வேகமாக நாராயணசாமி சங்கம் இயங்குது. வந்து அவரை பாஞ்சால சிங்கம்னு இவங்கெல்லாம் அந்த வடநாட்டு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு அவரோட பொதுச் செயலாளர். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால அவருக்கு வந்து அதில் இது வந்துச்சு, உத்தியோகம் போயிடுச்சு, இதுவும் போயிடுச்சு. பட் பயங்கரமாக வேலை செஞ்சுருக்கார், ஒதுங்கிட்டார் ஏதோ ஒரு காரணத்தினால. அவர் நாராயணசாமி நாராயணசாமி தான் பெரிய ஆள். அப்போ அதுக்கு கீழே ஒரு 4-5 பேர் இருந்தாங்க, அவங்களாம் 4-5 பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாரையுமே தனித்தனியாக போய் பார்த்தேன் நான். நாராயணசாமி நாயுடு இல்லை, எந்த அளவுக்குன்னா இந்த பிஜேபியில் கடைசியாக துணைத்தலைவர் அமர்ந்தார். இந்த இயற்கை மருத்துவமனையெல்லாம் கோயம்புத்தூர் சிவசாமி, டாக்டர் சிவசாமி, அவரெல்லாம் கூட வீட்டில் போய் பார்த்தேன். தனித்தனியாக பார்த்து இதே மாதிரி போட்டிருக்காங்க, அனுபவங்கள் வேணும், என்னென்ன பண்ணலான்னு. என்ன நாங்கள் எல்லாம் பண்ணுவோம், ஆர்ப்பாட்டம் கிருப்பாட்டம் இந்த மாதிரி அவங்களுக்கு தேவைன்னு இருந்தால் நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணணுன்னா
வருவாங்க ஆள். ஆனால் என்ன பண்ணணுன்னா, நம்ம மால் போஸ்டர் அடித்து போலீஸ்கிட்ட மன்றாடி யாரும் பர்மிஷன் வாங்கி முத நாள் வரைக்கும் போலீஸ் கொடுக்க மாட்டான். அப்புறம் மால் போஸ்டர் அடித்து பணம் யாரும் வசூல் கொடுக்க மாட்டான். அதனால் நகையை கூட நம்ம இடையே வைக்க வேண்டியிருக்கும். கடை வாங்க அடித்து கொண்டு போய் விட்டுனா ஆடு அவன் டிராக்டரில் அது இது கொண்டாந்துருவான் ஆள். ஆனால் அந்த போராட்டம் வெற்றி அடைந்தால் துணை தான் தெரியாது நம்மளுக்கு. அதோடு முடிஞ்சு போச்சு விவசாயிகளோட வேலை. அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நல்லா ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிட்டு வந்துடுவான் ஊர்வலமாக, லட்சம் பேர் கூட வருவான். ஆனால் அதுக்கப்புறம் நம்மளுக்கு அவனுக்கு தொடர்பு இருக்குமானா? இருக்காது, இருக்காது. அடுத்த போராட்டத்துக்கு மறுபடியும் தாலி காடை வைக்கணும், அதை வைக்கணும் வந்து தலைவர்கள் பண்ணணும், அப்புறம் ஆளுவர் விட்டேன். இதுதான் விவசாயிகளோட நிலைமை. சங்கங்கிறது மேலாடத்தெல்லாம் அப்படி வச்சுக்கிட்டு நம்ம நடத்தி ஆகணும். முடியும் மாவட்டத்தில் அப்படி ஒரு அஞ்சாறு பேரை பிடிச்சிக்கணும். இவங்கள வச்சுக்கிட்டு தான் இது வரைக்கும் நடந்திருக்கணும்னு ரொம்ப சிவசாமி இவங்கள்லாம் நல்லாவே தெளிவாகவே நம்மளுக்கு சொல்லாங்க. அவரை நம்மளை நான் பின்னாடி ஒரு பேம்ஃபலெட் ஒன்று போட்டிருந்தேன், டங்கல் திட்டம், அதை பற்றி போட்டிருந்தேன். அது அப்படியே அவரோட பத்திரிக்கை ஒன்று வருது, அதோடய தலையங்கமாக போட்டார். டங்கல் திட்ட எதிர்ப்பு, அதுக்காக ஒரு பேப்பரெட் ஒன்று போட்டிருந்தேன். அது அந்த எட்டு பக்கம் இதில் இப்போ அடிக்கும்போது நம்ம தினமலர் அவங்கள்லாம் இருக்காங்கள்ல, அவங்களாம் அதுக்கு நிறைய நிதி உதவி பண்ணியிருக்காங்க. ப்ரெஸ்ஸில் ப்ரிண்ட் பண்ணும்போது எதா இருந்தாலும் அவங்க தான் பண்ணி கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் போனால் அங்கே பிடிச்சிருவாங்க. தினமலர் வீட்டு அந்த ஒரு அம்மா அவங்க பாட்டி பாட்டி பெரியமான கூப்பிடுவாங்க. ஆமாம், அவங்களுக்கும் ஆரோசி பாளையங்கோட்டையில் இருந்தாங்க. ஆமாம், அவங்க வீட்டுக்கு தான் எப்போனா வாங்கடா. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் அப்படி சொல்லி அரசு பிரச்சாரம் கொஞ்சம் சாப்பாடு நீனே போடணும்பார். சாகும்போது அவர் சொல்லிட்டு போயிருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப அதனால் எனக்கு வந்து அங்கே முதல் ரசீது புக்கு அந்த உறுப்பினர் சேர்ப்பு கூட மதுரையில் தான் அவங்க அடித்து கொடுத்தாங்க. அப்படி தான் நம்மளோட ஆரம்பகால நிலைமை. இவங்களை வச்சு நம்ம பொருளாதாரம் ஒன்றும் கிடையாது. அவங்க சொன்ன மாதிரி அப்படியே போய் நம்ம சேர்த்து நம்ம பணியை கொஞ்சம் அங்கங்கே இதை மாதிரி பழைய காரியக்கருத்துக்களை வைத்துக்கொண்டு உறுப்பினர் சேர்ப்பு பணி துவங்கணும். அதுக்கப்புறம் இந்த அகிலமானது போயிட்டுக்கு போகணும்னா மூணு விஷயம் சொல்லுவாங்க. ஒன்று, அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருக்கணும். ரெண்டாவது, காரியக்கர்த்தா நிர்மாணம் பண்ணணும், அதுக்காக பயிற்சி வகுப்புகள் நடத்தணும். இயக்க ரீதியாக மாதந்தோறும் ஒரு தடவை சந்திக்கணும், கிராம லெவலில் சந்திப்பு, ஒன்றிய அளவில், மாவட்ட அளவில் சந்திக்கிறோம். மாநிலத்தில் ரெண்டு மூணு தடவை சந்தித்தா கூட போகணும், அது நாலஞ்சு தடவை. அகில மாநிலத்துலேயும் ரெண்டு மூணு தடவை நம்ம சந்திக்கணும். இதுதான் நம்மளோட சிஸ்டம். இப்படி நம்ம பண்ணோம். அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருக்கணுங்கிறதுல அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருக்கணும், ரெகுலர் சந்திப்பு இருக்கணும், இயக்க வேலை. மூன்றாவது, பயிற்சி பயிற்சி. இந்த விஷயங்கள் நம்ம வலியுறுத்துவாங்க. சரி, எல்லா லெவல்லையும் லீடர்ஷிப் தயார் பண்ணணும். அதுக்காக நம்ம பயிற்சி வகுப்புக்கு கிட்டத்தட்ட அதுக்குள்ளே நான் வந்து ஒரு 6000 பேரை பர்சனலாக தொடர்பு பண்ணிட்டேன். ஓ, எவ்வளவு நாளில்? அதுக்கூட ஒன்று ஒரு 7 இருக்கும். ஓ, இரவு முழுக்கெல்லாம் ட்ராவல், பகல் முழுக்கெல்லாம் 4-5 ஊரான நம்ம கான்டாக்ட் பண்ணுவேன். கிராமங்களையும் தொடர்பு பண்ணுவேன், நபர்களையும் தொடர்பு பண்ணுவேன். ஒரு கிராமத்துக்கு போனால் யாரான ஆள் கிடைப்பாங்களான்னு பார்க்குறது தானே. ஒரு நாளைக்கு எப்படியும் நிறைய பேர் பார்த்துருவேன். 5-20 சமயத்தில் 30-40 இங்கேலாம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஆள் 10 பேர் கூட்டிருந்தா அப்படி. ஆனால் என்கிட்ட ஒரு 6000 லாசம் நான் ரெடி பண்ணிட்டேன். அவங்க எல்லாருக்குமே அப்போல்லாம் வந்து 25 போஸ்ட் கார்டு இது ஒரு சர்க்குலர் ஒன்று ஒரே பக்கம் தயார் பண்ணி அது வந்து ஜெராக்ஸ் பண்ணிட்டேன். கை பெரும் கையெழுத்து பண்ணாங்க, அதுக்கு லெட்டர் காசு. இதனால் பண்ணி அடியில் இது போட்டு சர்க்குலர் பண்ணிட்டு அதுலேயும் அப்படி 4 அடித்தா ஒரு பக்கத்தில் விலாசத்தை எழுதிடலாம். ஒரு ரப்பர் ஸ்டாம்பில் நம்ம விலாசம் எழுதிட்டு மேலே நீங்கள் சொல்கிறது இன்லேண்ட் லெட்டர் 75. ஆமாம், எதுவும் போட்டு அந்த இதில் 6000 பேருக்கு அனுப்பிச்சேன். அதுக்கு நிதி திரட்டுறதே பெரிய கட்டாச்சு. ஒரு ஆள்கிட்ட ஒரு பெரிய மனுஷங்கள்கிட்ட போனோம். நம்ம எஸ் குருமூர்த்தி நம்ம துக்ளக் ஆசிரியராக இருக்கார். அவர் எனக்கு சொந்தக்காரர் கூட, எங்கள் அம்மாவோட சித்தி போய் மாமா உறவு. ஆனால் எங்கள் மயிலாப்பூர் ஷாக்காக என் ஷாக்காவில் தான் இருந்தார். அவர் சிஏ படித்தது.
அவங்க இதை மாதிரி இப்படி தெரிஞ்ச முன்னாடி ஆர்எஸ்எஸில் தொழில்படுத்த உங்களோட உதவியோட ஒரு பயிற்சி வகுப்பு தாராபுரத்தில் ஒரு கிராமத்தில் தான் நடத்தணும். நம்ம நிகழ்ச்சிகள்லாம் டவுனில் இருக்கக்கூடாதுன்னு ஒரு கான்செப்ட், கிராமம் நேற்றுந்தானே கிட்டத்தட்ட அதில் 100 பேர் வரைக்கும் வந்துருந்தாங்க. 6000 பேருக்கு போட்டதில் 100 பேர். அதில் டிவி ரங்கராஜன் நம்மளுக்கு தான் பௌதி பிரமுக்கு அதுக்கு ஏற்பாட்டுக்கு அந்த பௌதி காலி இது மொழிபெயர்க்கிறது இதெல்லாம் நம்ம இதிகாச சங்கலன சமிதி இருந்தாரா மதுரை அவர் ஒரு பௌதி டிபார்ட்மெண்ட் கொடுத்துருந்தேன். அப்படி பழைய காலகட்டத்தில் சில பேர் வந்து அந்த தானாபுரத்தில் நடந்தது. இப்போ அவர் வந்து அந்த பெரியசாமிங்கிறவரோட தோட்டத்தில் தான் நடத்தணும். அங்கே புகையில பதப்படுத்துறதுக்காக ஒரு ஹால் இருந்தது. இப்போ புகையில அவர் பண்ணலை, வேறு ஏதோ பயிர்கள் பண்ணுறதுனால அந்த ஹாலில் நம்ம வச்சு ஏற்பாடுலாம் பண்ணி 3 நாள் உணவெல்லாம் அங்கே அந்த பகுதியிலேயே இருக்கிற பெரிய மனுஷங்களாம் அதுக்கு ஒரு 10 பேரை பார்த்து காய்கறிகள் இது இதெல்லாம் வந்துடும் சமயக்காரர் இது அதெல்லாம் கொஞ்சம் ஏதோ பண்ணி நம்ம பண்ணிட்டோம் அங்கே. அது ஒரு பெரிய நல்ல பல்லன் ஒரு நல்ல ஒரு தொடக்கம். இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா 7 மாதத்துக்குள்ள தனிநபராக 6000 பேரை தொடர்பு கொண்டது. ஒரு அமைப்பு வளர்ச்சிக்கு மக்கள் தொடர்பு என்பது எவ்வளவு முக்கியம் ஒன்று. ரெண்டாவது 100 பேர் வரத்துக்கு 6000 பேரை நம்ம தொடர்ந்து புதிய நபர்களை கொண்டு வரணும்னா ஒரு 6000 பேரை நம்ம பார்க்காம 100 பேர் வரமாட்டாங்க எங்கக்கூடியது நமக்கு ரெண்டாவது பாடம். அப்போ ஒரு நிகழ்ச்சி வெற்றிக்கு எப்படி நாம் உழைக்க வேண்டும், எந்த பாதையில் நாம் செல்ல வேண்டும் என்பதை மிகவும் தெளிவாக விளக்கினீர்கள். அடுத்த பகுதியில் அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தை பற்றி பார்ப்போம். நன்றி.